பிரதான எதிர்கட்சி அதிமுகவுடைய 52வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருது. ஏன் அதிமுகவை மக்கள் இப்படி நேசிக்கிறார்கள்? திமுக கேட்டீங்கன்னா இந்த சனாதன எதிர்ப்புன்னு பேசினாங்க, சாதி ஒழிப்பு மாநாடு நடத்துவாங்க, அனைத்து சாதிக்கும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக நீதி தொடர்பான விஷயங்களை பேசுவார்கள், இது போன்ற ஒரு தத்துவார்த்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவும் கிடையாது. அதிமுகவோட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் திமுக ஆட்சி நடத்தும் முறை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஊழல் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஊழல் இருந்தது. பட் எம்ஜிஆர் நியூ தி பல்ஸ் ஆஃப் தி பீப்பிள். எம்ஜிஆருக்கு ஆட்சி நடத்துறதுக்கு துட்டு வேணும், கட்சி நடத்துறதுக்கு பணம் வேணும். சாராய ஆலை லைசன்ஸ் கொடுத்துட்டு நான் சாராய ஆலை அதிபர்கிட்ட வாங்கிக்கிறேன் லஞ்சத்தை, ரேஷனுக்கு போகிற பொருளில் கை வைக்க மாட்டேன். அதிமுக மக்களின் அடிப்படை தேவைகளில் கவனம் செலுத்தியது. திமுக மக்களின் அறிவு தேவைகளில் கவனம் செலுத்தியது. கல்வியாளர்கள் படித்தவர்கள் மத்தியில் திமுக ஆதரவு இருக்குது, கரெக்டாக. பாமரர்களின் ஆதரவு எங்கே இருக்கிறது? பெரும்பான்மை பாமரர்களாகவும் ஏழைகளாகவும் விளிம்பு நிலை மக்களாகவும் இருக்கும்போது இயல்பாக அவர்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? அது மென்ஷன் பண்ணார் பார்த்தீங்களா, சாதாரண தொண்டனும் ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகலாம் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தேன், அது உண்மை தானே. நான் இன்னைக்கு எழுதி தர்றேன், திமுக ஆக முடியுமா ஒருத்தர்? ஏன் அவ்வளோ தங்கச்சி ஆக முடியுமா திமுக தலைவரா? அப்போ எது உண்மையான ஜனநாயகமான கட்சி? ஜெயலலிதா இறந்த பிறகு பெண் வாக்காளர்களை கவரும் முயற்சிகளை என்ன செய்தது திமுக? மகளிருக்கு உரிமை தொகை, அந்த பஞ்சாயத்துல தான் மாட்டிட்டு முட்டு சந்தல் நின்றுருக்காங்க தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்திற்கு வந்ததுக்கான முக்கியமான காரணங்கள் நினைக்கிறேன், ஹிஸ் இண்டிபெண்டன்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், ஹிஸ் அ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பொலிட்டிஷியன். சந்தேகமான டேபிளுக்கு அடியே இருந்த சசிகலாவின் கால்களை தேடி தவழ்ந்து போய் தான் பதவியை பிடித்தார், உண்மைதான். அதுக்கப்புறம் சசிகலா என்ன பண்ணார்? அரசியல் ராஜதந்திரி அப்படின்னு அழைக்கப்படுற கலைஞர் கருணாநிதி ஒரு பக்கம், ஒரு அரசியல் சாணக்கியம் தெரிஞ்ச ஒரு லீடரை தாண்டி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் இவருக்கு ஆப்போசிட் இவங்க தான் அப்படின்னு மக்கள் நம்பினதுக்கான முக்கியமான காரணம். என்னை நிம்மதியாக வச்சுக்கிட்டு என் வீட்டில் இருக்கிற சொத்தை பிடுங்காம என்னை நிம்மதியாக வாழ வைக்கிற ஒரு ஆட்சியை ஒரு சாதாரண சினிமா நடிகர் கொடுத்தால் என்ன, ஒரு சிந்தனை சிற்பி கொடுத்தால் என்ன? எந்த பாஷை பேசினா என்னப்பா? அவர் மார்வாடியாக இருந்தால் என்னப்போ நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இருந்தாலும் தமிழ் மண்ணை தமிழர் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த தமிழர் வந்து அந்த தமிழரோட குடும்ப கொள்ளைச்சின்னு போன பரவாயில்லையா? கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பச்சை தமிழர், ஆனால் தமிழ் மற்றும் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டே குடும்பத்தோடு கொள்ளைச்சிங்களா இல்லையா? இதில் எதுக்கு இந்த தமிழ் உணர்வுன்னு கேட்குறேன் நான். திமுக பிடிக்காதவங்க இருப்பாங்கள்ல, அவர்களின் சதவிகிதமும் எண்ணிக்கையும் அதிகம். அவங்க ஒரு ரேலிங் ஃபோர்ஸை தேடிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இது மாதிரி இப்போ காண்டில் இருப்பாங்க, யார் வீழ்த்த முடியும்னா மக்கள் இன்று திமுகவை செக்கில் வைக்க, திமுகவை வீழ்த்த ஒரே சக்தியாக அதிமுகவையும் இரட்டையிலேயும் பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதிமுக கிட்டேருந்து திமுக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன சொல்லுங்க? மக்களை மதிக்க கற்றுக்கணும் திமுக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷத்தில் எத்தனை மந்திரிங்க பொதுமக்களை இளக்காரமாக பேசி மாட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு மந்திரி அதிமுக இப்படி பண்ணியிருக்காருங்க. அங்கே எவ்வளோ இலக்கியம் படித்து, திராவிடம் படித்து, அண்ணா படித்து, இதெல்லாம் படித்து இன்னைக்கு ஒரு தலைவராக உருவாகி வந்திருக்கோம். பிளடி பாமர ஜனங்க வந்து எங்கிட்ட கேள்வி கேட்டுருங்க, இந்த ஆட்டிடியூட் டிஎம்கேட்டு இருக்குது. அவங்க ஏடிஎம்கே லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தம்பி நீயும் பாம்புறேன் நானும் பாம்புறேன் வா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வோன்றாங்க. அப்போ மக்கள் இன்னும் நெருக்கமாக பார்ப்பாங்களா இல்லையா?